இந்த சஃபர் மாதத்தில் இந்த கடைசி புதனை ஒடுக்கத்து புதனை என்று சொல்கிறாங்களே, இது எப்படி எப்படி? ஒழுக்கத்து புதன் அப்படிங்கிறது சஃபர் மாதத்திலே வருகின்ற கடைசி புதனுக்கு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில் கடைசின்னு அர்த்தம். இப்போ கடைசி புதன் அப்படிங்கிறத தான் ஒழுக்கத்து புதன். ஏன் ஒழுக்கம் என்றாலே கடைசி, அதனால தான் இந்த கியாமத்தினால ஒழுக்கத்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஒழுக்கத்து புதனில் சில ஊர்லாம் இந்த துவாக்கள் ஓதுவாங்க, துவாக்கள் எழுதி கரைச்சி குடிப்பாங்க. இந்த மாதிரி செய்யலாமான்ல தாராளமாக செய்யலாம். ஏன்னா குர்ஆனுடைய வசனம் சிவா கொடுக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லி காட்டும் போது ஒன் உணர்ச்சியிலும் மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபாவுன், இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் அதில் ஷிஃபா இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏன் அந்த எல்லா நாளும் அப்படி செய்யலாம்? இப்போ இன்றைக்கி கூட குர்ஆனுடைய வசனத்தை வச்சு நம்ம ஷிஃபாவை தேடி கொள்ளலாம், மார்க்கத்தில் ஆகுமானது தான், அதில் பிரச்சனை கிடையாது. ஏன் அந்தன்னைக்கு குறிப்பாக செய்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தொழுநோய் இருக்கிறது அல்லவா, அதான் குஷ்டரோயின்னு சொல்லுவாங்க. குஷ்டரோயின்னு சொன்னால் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் ரெண்டு வகையாக இருக்கிறது. இதில் எந்த குஷ்ட நோய் ஏற்பட்டாலும் அந்த நோயினுடைய துவக்கம் ஆரம்பம் புதன்கிழமையாகத்தான் இருக்கும். ஒன்று புதன்கிழமையில பகலில் இந்த நோய் தொடங்கும், அல்லது புதன்கிழமை இரவில் இந்த நோய் தொடங்கும் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், நோயிலெல்லாம் மிக மோசமான நோய் என்ன? அந்த குஷ்ட நோய் தான், தொழு நோய் தான். அதனுடைய ஆரம்பம் புதன்கிழமையாக தான் இருக்குன்ட்டாங்க. அதனால் இந்த புதன்கிழமை அன்னைக்கு நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதெல்லாம் ஓதுறது, அதைகளை குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த நோய்கள் நீங்காமல் நம்ம தழுத்து கொள்கிறோம். அதே போல் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுமில்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமத்துக்குள்ளானார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நபிமார்கள்லேயே அதிகமான நோய்க்கு உள்ளாகி கஷ்டப்பட்டவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான நோய் தொடங்கியது புதன்கிழமை தான் என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீதும் இப்னு மாஜால தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ரத்தம் எடுக்கிறாங்கல்ல, இரத்த தானம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதே போல் இந்த டெஸ்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இதை புதன்கிழமையை விட்டும் தழுவிந்து கொள்ள வேண்டும் என்றும் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புதன்கிழமை என்று உங்கள் உடம்புலேருந்து ரத்தத்தை வெளியேற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால அந்த புதன்கிழமை என்று நம்ம அதிகமாக இருக்கிறர்கள் துவாக்கள் குர்ஆன் வசங்கள்லாம் ஓதி நம்ம ஊதி கொள்வது, அது சம்மந்தம் எழுதி கரைத்து குடித்து கொள்வது அது ரொம்ப நல்லது. அதே போல் ஏன் அந்தன்னைக்கு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, எல்லா புதனும் செய்யும் பொழுது ஏன் சபர் மாத கடைசி செய்கிறோம்? அந்த அன்னைக்கு செய்வது இன்னும் ஏற்றமானதுனால தான். அதனால் இப்படி வழங்குறேன்னு புதன்கிழமை தான் இப்போ ஓதனு ஷிஃபாவுக்காண்டி அப்படிங்கிறது இல்லை, எல்லா நாள்களும் ஓதலாம். சரி, புதன்கிழமை ஓதலாம், புதன்கிழமை என்று தான் நோய் உன்னுடைய தொடங்கம் இருக்கிறது என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டேனால அந்த அன்னைக்கு. சரி, அது எல்லா புதன்கிழமை தானே எடுக்கும், ஏன் சபர் மாதத்துடைய கடைசி புதன் அன்னைக்கு இதை குறிப்பாக செய்கிறோம் கேட்டால் அதுக்கும் காரணம் இருக்கிறது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலும் மறைந்தாங்கல்ல, ரபியுல் அவ்வல் மாதம் பெரிய 12 இந்த உலகத்திலும் பிரிஞ்சாங்க, ரூஹ் பிரியுது. அப்போது அவர்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டது, அந்த ரூஹ் பிரிஞ்சதல்லவா, அந்த நோய் ஏற்பட்டது சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன். கடைசி நாள் சஃபர் மாதத்தில் கடைசி நாள் அது புதன்கிழமையாகவும் இருந்தது. அப்போ தான் நோய் ஏற்பட்டது, படுக்கையில் இருந்தாங்க. அதே படுக்கையில் இருந்து தான் ரபியுல் அவ்வல் பிறை அடுத்த மாதம் பன்னிரண்டு இந்த உலகத்தோடு நீங்கினாங்க. அதனால தான் சஃபர் மாதத்துடைய கடைசி புதனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திக்ர்கள் துஆக்களை எல்லாம் ஓதி ஊதி கொள்கிறோம், அவைகளை எழுதி கரைத்து குடித்து கொள்கிறோம். அதனால் எல்லா புதன்களுமே செய்யலாம். குறிப்பாக செய்கிறது நம்ம கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது, அதாவது அவர்கள் இந்த உலகத்து பிரிந்தார்கள் அல்லவா, அதற்குண்டா நோய் ஏற்பட்டது சஃபர் மாதத்திலே கடைசி புதன்கிறதுனால பர்டிகுலராக அந்த அன்னைக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.